சிபிஐக்கு புதிய இயக்குநரை நியமனம் செய்வது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான 3 நபர் கொண்ட தேர்வுக்குழு டெல்லியில் இன்று கூடுகிறது. சிபிஐ இயக்குநர் அலோக் வர்மா மற்றும் சிறப்பு இயக்குநர் ராகேஷ் அஸ்தானா இருவரும் ஒருவர் மீது ஒருவர் புகார் கூறி மோதலில் ஈடுபட்டதை அடுத்து அவர்கள் இருவரும் சிபிஐயின் உரிய பொறுப்புகளிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் சிபிஐக்கு புதிய இயக்குநரை நியமனம் செய்வது தொடர்பாக பிரதமர் மோடி தலைமையிலான 3 நபர் கொண்ட தேர்வுக்குழு டெல்லியில் இன்று கூடுகிறது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய், மக்களவை காங்கிரஸ் குழு தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோர் கொண்ட இக்குழு பதவி நீக்கம் செய்யப்பட்ட அலோக் வர்மாவுக்கு பதிலாக புதிய சிபிஐ இயக்குநரை தேர்வு செய்ய உள்ளது. மொத்தம் 12 பேர்களின் பெயர்கள் பரிந்துரையில் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 12 பேரும் அனுபவம், பணி முதிர்வு, ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளில் அவர்களின் செயல்பாடு ஆகியவற்றிற்கு முன்னுரிமை அளித்து தேர்வு செய்யப்பட்டவர்கள் என கூறப்படுகிறது. குஜராத் டிஜிபி மற்றும் தேசிய புலனாய்வு அமைப்பின் இயக்குநராக உள்ள வைசிங் மோடி ஆகிய இருவரில் ஒருவர் தேர்வு செய்யப்பட அதிக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது.